ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நிலத்தை அளக்கும்போது சர்வையர் என்னென்ன வழிகாட்டுதல்கள்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின்படி 15/3/2021 நில அளவை மட்டரித்திட்ட ஆணையர் ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்காரு. ஸோ அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி எண்டு வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ மெயினாக என்ன இன்ஃபர்மேஷன்னா, இப்போ நம்ம சர்வே நம்ம நிலத்தை அளக்கிறதுக்கு பணம் கட்டணோன்னா எத்தனை நாளுக்குள்ளார நம்ம நிலத்தை அளக்கணும், அதே மாதிரி அந்த நிலத்தின் மேலே ஏதாவது வழக்கு இருந்தது அப்படின்னா சர்வேயர் அந்த நிலத்தை அளக்கலாமா. அடுத்ததாக அந்த 15/3/2021 சர்க்குலர் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த சர்க்குலரை தொடர்ந்து 21/9/2021 மீண்டும் ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துடலாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நிலத்தை அளக்கிறதுக்கு நம்ம அமௌண்ட் கட்டினோன்னே குறைஞ்சது 30 நாட்களுக்குள்ளார அந்த நிலத்தை சர்வேயர் வந்து அளந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் சர்வேயர் வந்து 30 நாட்களுக்குள்ளார அளக்கலை, அவர் வந்து நேர்மையாக வந்து அளந்து கொடுக்கல அப்படின்னா அவர் மேலே சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத முதல் பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரெண்டாவதாக இப்போ ஏற்கனவே ஒரு நிலத்தை அளந்து அந்த நிலத்துக்கான சர்வே நம்பர் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் அந்த நிலத்துக்குள்ளார சப்டிவிஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சப்டிவிஷன் நம்பரும் போட்டிருப்பாங்க. இப்போ புதுசாக அந்த சர்வே நம்பரில் நிலம் அளந்து இன்னொரு சப்டிவிஷன் நம்பர் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளார சப்டிவிஷன் பண்ணி அந்த மேப்பில் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றிய தகவல் வந்து மனுதாரர் ஆர்டிஐ மூலமாக கேட்டாங்க, அல்லது வேறு எதனா ஒரு சட்டப்பிரிவின்படி கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உடனே அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், நில அளவை மற்றும் நிலவரித்திட்ட ஆணையர் டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எலக்ட்ரானிக் டோட்டல் ஸ்டேஷன் அல்லது எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கே ட்ரோன் டெக்னாலஜி பயன்படுத்தி சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக அரசு நிலங்கள், பொதுவழிச்சாலைகள், பூங்காக்கள், ஏரிகள், ஓடைகள் போன்றவற்றிலுள்ள ஆக்கிரமிப்புகள் குறித்து விரிவான அறிக்கையினை அரசுக்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முக்கியமாக, நீதிமன்ற தடையானை, இடைக்கால ஆணை, இடைக்கால உறுத்துக்கட்டளை போன்றவை இல்லாத நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு மட்டுமே உள்ள நிலத்தை அளவை அல்லது மறுநில அளவை செய்வதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தடை ஏதும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்தில் ஒரு நிலத்தில் வழக்கு மட்டும் போயிட்டுருக்குது, ஸோ இடைக்கால ஆணையோ தடையாணையோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்தை சம்பந்தப்பட்ட சர்வேயர் வந்து அளக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக, உரிமையில் வழக்கு நிலுவையில் உள்ள இனங்களில் சம்பந்தப்பட்ட நபர்கள் தாபாவிற்குட்பட்ட சொத்தினை நில அளவை அல்லது மறுநில அளவை செய்வதற்கு தொடர்புடைய அதிகார அமைப்பினை அணுகலாம், அதனை அதிகார அமைப்பு விதிகளின்படி பரிசீலித்தல் வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்ததா, இப்போ ஒரு நிலத்தை அளக்கும்போது அதுக்கான எவிடன்ஸ் காப்பி, ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதற்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரி உங்களுக்கு வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு, பொது ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்புடைய நபர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்க கோரும் நிகழ்வில் உரியவாறு சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்க வேண்டும். அதாவது, பொது ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்புடைய நபர்கள் வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு நீங்கள் ஆர்டிஐ மூலமாக ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா சான்றளிக்கப்பட்ட நகல் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுமனே வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடாது. அந்த சான்றளிக்கப்பட்ட நகல்களில் சம்பந்தப்பட்ட அதிகாரியினுடைய பெயர், பதவி மற்றும் பணி இது எல்லாமே அதில் குறிப்பிட்டிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நில அளவை மற்றும் நில வரித்திட்ட ஆணையர் கடிதம் 15/3/2021 வெளியிட்டிருந்தாங்க. அந்த சுற்றறிக்கை தான் இப்போ நம்ம மேலே பார்த்தோம். அந்த சுற்றறிக்கையில் ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க. திருத்தம் பண்ணி எகைன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நில அளவை அல்லது மறுநில அளவை செய்வதற்கான கட்டணம் செலுத்தியவுடன் அதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து இயன்றவரை 30 நாட்களுக்குள் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என்பதை 90 நாட்களுக்குள் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என திருத்தி வாசிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது, என்ன சர்க்குலர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 15/3/2021 இந்த மாதிரி 30 நாட்களுக்குள்ளார சர்வே பண்ணிடணும் அமௌண்ட் பே பண்ணதுலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. 90 நாட்களுக்குள்ளார சர்வே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சர்க்குலரில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சர்க்குலர் வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா 27/9/2021 வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு சர்க்குலருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கட்டாயமாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.